हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू फॉर ट्रेंड्स। इनकी और कुकीज रेसिपी पाक पोरो। इदु ना एप्पडी पन्नेंगरत उंगलुक्कु शेयर पन्निरुक्केन। एल्लारुम वीडियो वंदु 5 निमिषम पार्त्तुट्टु सब्सक्राइब पन्नुंगा, कमेंट पन्नुंगा, लाइक पन्नुंगा। ओके फ्रेंड्स, वांगा वीडियोक्कुल्ल पोलाम। आहा आ चलेगा चलेगा இந்த குக்கீஸ் ரெசிபி பண்றதுக்காக ஒரு கனிஞ்ச நல்ல ஏத்தம்பழம் எடுத்துருக்கேன். இது சிப்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த வாழைப்பழம் நல்லா கனிஞ்சது ஒன்று எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ரெண்டு முட்டை தேவைப்படுறது, மில்க் மேடு கொஞ்சமாக எடுத்துருக்கேன், ஒரு வெனிலா எசன்ஸ், அப்புறம் சீஸ், ஒரு கப் பால் தேவைப்படும், அப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்தது ஒரு அரை கப் எடுத்துருக்கேன், கருப்பு கவுனி அரிசி அரை கப், அப்புறம் கோதம் மாவு 2 கப், இன்னும் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஐயோ ஆரம்பிச்சிட்டாண்டா, இதை இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஸ்பூன் வச்சு கூட நல்லாவே மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் ப்ரௌன் சுகர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணாமல் கூட நம்ம செய்யலாம். அந்த டேட்ஸ் அப்புறம் கிஸ்மிஸ்லாம் இனிப்பு போதும்னா அது மட்டுமே சேர்த்து செய்யலாம். இப்போ ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் பட்டர் ஆயில் எதுவும் சேர்க்காம சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் பிஸ்கட் ஆட்டு சீஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 3 கியூப்ஸ் சீஸ் சேர்த்ததும் ரொம்ப சாஃப்டாகவே டேஸ்டியாகவே இருந்துச்சு. இதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுமா, பசிக்குது. எடுத்து வச்சிருக்க 2 எக்கையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. ஃப்ளேவருக்காக ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி எசன்ஸ் எதுவும் வேண்டாம்னா ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன். கருப்பு கவுனி அரிசியை நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி மாவு மாதிரி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? இதுக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு சேர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பேக்கெட் மாவு தான். 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது 1 கப் சேர்க்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் திக்கான பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எடுத்திருக்க சீஸுக்கு தகுந்தவாறு இந்த மாவு சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கூட மாவு சேர்த்தா ஹார்டாக வந்துடும். அரை கப் கருப்பு கவுனி அரிசி மாவு கூட நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மைடு சேர்த்துக்கிட்டேன். 1-2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம், டேட்ஸ், அப்புறம் வந்து பாதாம், கேஷ்யூநட், இது எல்லாத்தையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாலும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மாவு இருக்கணும். இட்லி மாவை விடையும் ரொம்ப திக்காகவே இருக்கணும். நம்ம கோதம் மாவு மைதா மாவில் பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணி பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அளவில் இருக்கணும். ஒரு ட்ரேயில் நல்லா கீ அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்கள் அழுகக்கூடாது.
எல்லா குக்கீஸையும் இப்படி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் 150 டிகிரியில் வச்சு. அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 200 டிகிரியில் வச்சு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து 150 வச்சு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான குக்கீஸ் ஒரு 25 மினிட்ஸில் நமக்கு தயாராகிடும். என்ன தத்துவம், என்ன தத்துவம், அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் மில்க் மைட் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கசகசா தூவி விட்டுக்கலாம். இந்த மில்க் மைட் சேர்க்கறதுனால மேலே வந்து நமக்கு ப்ரௌனிஸாக கிடைக்கும், ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும் இந்த பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாகவே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கற்கோனி அரிசி வச்சு ஒருக்க பிஸ்கெட் செய்திருக்கேன். அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடிக்க முடியாமல் பல்லெல்லாம் கூட உடஞ்சிடுச்சு. ஸோ நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி இது நல்லாவே வந்துடுச்சு. இதெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு அப்போவே நான் சொன்னேன், எவனாவது கேட்டீங்களாடா? இப்போ ஓவனில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆட்டும், அப்புறம் கீழே கரெக்டாகிட்டு வரும். மீதி உள்ள மாவை வந்து ஒரு சாஸ்பேனில் சால்ட் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவே வந்துச்சு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அத முதல்ல செய்யடா, அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் புடிச்சோன்னு திட்டிட்டு இருக்கோம். பாருங்க இந்த அளவுக்கு பிரவுன் கலர்ல கிடைச்சது. இந்த சாஸ்பேனில் வச்சு எடுத்ததில் கொஞ்சம் ஓட்மீலு சேர்த்துக்கிட்டேன், மேலே தூவிட்டேன். இதில் வந்து சாக்லேட் சேர்த்ததுனால இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த கசகசாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. டீ கூட இதை சர்வ் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். மார்னிங் கூட டீ கூட நம்ம எடுத்துக்கலாம், ரொம்பவும் டேஸ்டியாகவே இருந்துச்சு, ஹெல்த்தியும் கூட. கோதுமாவும் கருப்பு கவுனி அரிசினா சேர்த்துருக்கோம். இதை கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால, அரிசியில் உள்ள மாவு சேர்த்துருக்கிறதுனால நான் ரைஸ் ஃப்ளார் சேர்க்கலை. பாருங்கள் இந்த அளவுக்கு கிடைச்சிது, ரொம்ப சாஃப்டாக. உள்ள உள்ள நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த வாழைப்பழத்தினுடைய ஃப்ளேவரும் ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். இது மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பை பை. இன்னும் போலையா? பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கசகசா மேல தூக்கணும், மேடம் வச்சு சரி, புதுப்பிடிக்கணும்.